வழங்குவோர் ஆபீசர்ஸ், தி பெஸ்ட் ஷோரூம் ஃபார் மென்ஸ், ரெடிமேட்ஸ் கிளாத்திங், டெய்லரிங், அக்சசரீஸ், ஆபீசர்ஸ், கிருஷ்ணன் கோவில் ஸ்ட்ரீட், ஆப்போசிட் சத்யா ஏஜென்சிஸ், கோவில்பட்டி, சஃபா ஃபேஷன்ஸ், ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்து பூந்தரை, திருநெல்வேலி ஜங்ஷன். 100% மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட W மூலிகை கொசு விரட்டி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ரோட்டரி கிளப் சார்பில் செய்தொழில் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட இயக்குநரும் நடிகருமான சேரன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் அரசு மக்களிடம் கவனம் செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். அது உருவாகிறப்ப இருக்க சினிமாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லா சினிமா கொடுத்து சிறப்பு சிறப்பு விருந்தினர் நமது ரோட்டரி இன்டர்நேஷனல் வராங்க. அடுத்த புலவர் ராமலிங்கம் அவர்கள் நம்ம சமூகத்தோட அமைப்புகள் நம்ம அதான் முக்கியமா நான் உங்க சொல்லணும். இப்ப நான் சினிமா எடுக்கிறேன், இந்த 10 படம் எடுத்தேன், 5 படம் நேஷனல் லெவல் வாங்கினேன். 10 வருஷம் இந்த 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சினிமாவோட காலகட்டம் வேறையா இருந்துச்சு. சினிமாவை சினிமா தியேட்டருக்கு போனா தான் பார்க்க முடியும் இல்லையா. விவசாயம் பண்ணா தான் விவசாயம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், அரிசி கிடைக்கும், காய்கறி கிடைக்கும். இது எல்லாமே அந்தந்த தொழில் சார்ந்தவர்கள் அந்தந்த தொழிலை செஞ்சு கொண்டிருந்தப்போ எல்லா தொழிலுமே நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த கடந்த 10 வருடங்கள் என்னாச்சுன்னா, பணம் இருக்கவர்கள் பணத்தை வைத்துக் கொண்டு எல்லா தொழிலுக்கும் வந்தாங்க. எல்லா தொழிலுக்கும் வந்து எல்லாத்தையும் வாங்கி உண்மையிலே அந்த தொழில் நேசிக்கப்பட்டவன பூரா முடக்கிட்டாங்க. அந்த முடக்கப்பட்டவர்கள் என்னாச்சுன்னா, உண்மையிலே தொழில் நேசிச்சு எனக்கு சினிமாவை தவிர ஒண்ணுமே தெரியாது. ஆனா என் சினிமாவை என்ன பண்றாங்க, யாரோ பணம் பண்றவருமா காப்பீடு கம்பெனிக்கார வந்து ஒரு படத்தை விலைக்கு வாங்கணும்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சான். எல்லாம் அவனுக்கு 100 கோடி 50 கோடி 50 கோடி பணம் இருக்கு. அவன் படம் இருக்கு தெரியாதவனுக்கு, ஆனா படத்தை வாங்கி பிசினஸ் பண்ணா இவ்வளவு காசு வரும். இவ்வளவு காசு வருதோ இல்லையோ வேற பிசினஸ் என்று பணங்களை கள்ள பணங்களை உள்ள நல்ல பணமாக வந்ததுக்கு சிங்கம் வழிநடத்தி வச்சான். அதுக்குதான் முதல்ல எல்லா தொழிலும் வரலாம். எம்ஆர் செங்கல் இப்படி வச்சிருப்போம். இந்த 7 ஏரியாவை நம்ம 5-50 வந்து பிரிச்சு கொடுத்துருவோம். அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கொண்டாந்து கொடுத்துட்டு முதல்ல அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அந்த அட்வான்ஸ் நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்க, கேட்டக்காரங்க இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் முன்னாடி என்னன்னா ஒரு படம் எடுப்போம், இது படத்தோட விலை 5 கோடி ரூபா, லாபம் ஒரு 50 கோடி. டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினாங்க, அந்த வாங்கின கேட்டக்காரங்க வாங்கினாங்க. இப்போ என்னாச்சு, இவங்க வந்து மொத்தமாக படத்தை வாங்கினோம்னா இடையில இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்டுக்கிட்டு பாம்பேலையோ டெல்லியிலையோ வேற ஊர்லேயோ உட்காந்துட்டு வேலைக்கு ஆள் வச்சான். இந்த வேலைக்கு ஆள் வச்சவனுக்கு எவனுக்குமே சினிமா பற்றி தெரியாது. அவன் என்ன பண்ணிட்டான், முடிஞ்சவரை இடையில சொல்லிட்டான். எல்லா படத்தையும் வாங்கினோம்னு முதல்ல விற்கப்படும், நல்லா விற்கப்படும், நல்லா விற்காதவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு நஷ்ட கணக்கு கொண்டாந்துச்சு. இப்போ அந்த 10 டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.